Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. Mr. Local திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை தழுவியதால தனக்கு தான் 20 கோடி ரூபாய் நஷ்டம் என்றும் பல உண்மைகளை மறைத்து நடிகர் சிவகார்த்திகேயன் வழக்கு தொடர்ந்திருக்காரு அப்படின்னு ஞானவேல்ராஜா கூறியிருக்காரு. ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நயன்தாரா நடிப்பில் கடந்த 2019 மிஸ்டர் லோக்கல் திரைப்படம் வெளியானது. அந்த படத்தில் தனக்கு பேசப்பட்ட சம்பளத்தில் ₹4 கோடி பாக்கி இருப்பதா சமீபத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் வழக்கு தொடர்ந்த நிலையில் சிவகார்த்திகேயன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. மிஸ்டர் லோக்கல் படத்திற்காக தனக்கு பேசப்பட்ட சம்பளத்தில் நிலுவையில் உள்ள 4 கோடி ரூபாய் சம்பளத்தை வழங்க தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜாவிற்கு உத்தரவிட கோரி நடிகர் சிவகார்த்திகேயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமீபத்தில் மனு தாக்கல் செய்தது கோலிவுட்ல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா தரப்புல பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த மனுவில் ஸ்டுடியோ குரு நிறுவனத்தில் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பதற்காக 1 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு 10 லட்சம் ரூபாய் முன்பணமாக கொடுக்கப்பட்டு 2013 ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் படம் எடுக்க முடியாத நிலையில் மீண்டும் 2018 புது ஒப்பந்தம் போடப்பட்டு சிவகார்த்திகேயனுக்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு 12 கோடியே 78 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் மிஸ்டர் லோக்கல் படத்தின் கதை தனக்கு பிடிக்கவில்லை எனவும் அந்த படத்தின் இயக்குநராக ராஜேஷ் தான் வேண்டுமென சிவகார்த்திகேயன் கட்டாயப்படுத்தியதால் தான் அந்த படம் தயாரிக்கப்பட்டதாகவும் அந்த படத்தால் தனக்கு 20 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா அந்த பதில் மனுவில் தெரிவிச்சிருக்காரு. வரிகளுடன் சேர்த்து மீதம் 2 கோடியே 40 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டுமென நடிகர் சிவகார்த்திகேயன் இரக்கமின்றி தனக்கு அழுத்தம் தந்ததாகவும் தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா கூறியிருக்காரு. மிஸ்டர் லோக்கல் படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்திற்காக விநியோகிஸ்தர்கள் தரப்புல நெருக்கடி கொடுத்த நிலையில 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் தர வேண்டாம் எனவும் விநியோகஸ்தர்கள் பிரச்சனையில சிக்க வைத்து விட வேண்டாம் எனவும் சிவகார்த்திகேயன் கூறியதாகவும் தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா பதில் மனுவில் தெரிவிச்சிருக்காரு. 3 ஆண்டுகளுக்கு பின்னர் உண்மை தகவலை மறைத்து தற்பொழுது நடிகர் சிவகார்த்திகேயன் தாக்கல் செய்துள்ள மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா கோரிக்கை வச்சிருக்காரு. ஞானவேல்ராஜா தரப்புல வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கின் விசாரணையை April 7 நீதிபதி எம் சுந்தர் தள்ளி வச்சிருக்காரு. Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company.